Hi friends, welcome to our channel. Today video la or simple ana coin work da paakaporum. Adukku munadi nama channel neenga inna subscribe pannala marakama subscribe pannidunga. Kudave indha bell icon ye press pannidunga. Appo na epa video potalo ungalku odan kodan notification kadikum. Ipo first indha maadhiri piping thread or piece namakku evlo work panna poromo andha alavukku cut panni eduthukonga. Appo silk thread vandu na 12 strands eduthirken. Ungalku evlo thickness venumo andha alavukku eduthukonga. इो सिल्क थ्रेड एंड वो मेरी ग्लू अप्ले पड़को पाइपिंग थ्रेड ग्लू फुला अप्ले पड़को लोडिंग स्टिच इतना स्टार्टिंग स्टेजे बिकनर्स अंतमी सुलवें इतमी टाइप ट्रे पड़ूंगीसिया फिनीिंग नीट फिनीिंग वो ग्लू अप्ले पड़े थ्रेड पीछे फुला सुन स्टार्टिंग ब्लू एक्सस ब्लू सीक्रम ड्राई आंजम वर्क पड़ेपो अदारी ग्लू अप्ले पड़ी अप्ले पड़ी थ्रेड सुती एको ஒவ்வொரு சுத்து போடுறப்பவும் அந்த த்ரெட் சுத்தி வரப்ப அது இன்னொரு கையால அத மாதிரி பிடிச்சு வெச்சுக்கோங்க அப்பதான் அந்த பிசிறு இல்லாம த்ரெட் நீட்டா வரும் இப்போ இந்த மாதிரி த்ரெட்ட ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம ஈஸியா ஃபுல்லா சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிரலாம் பைப்பிங் த்ரெட்ட மட்டும் ரொட்டேட் பண்ணுங்க கேப் வரப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரோட்டேட் பண்ணி விடுங்க இதுக்கு ஒரு 5 मिनिट्स கூட ஆகாது 2 मिनिट्सல இந்த மாதிரி வர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுவே நம்ம லோடிங் ஸ்டிட்ச் போட்டோம்னா அது எப்படியும் ஒரு 1/2 ஹவர்ஸ்ல ஆகும் பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க கேப் வரப்ப மட்டும் கொஞ்சம் பொறுமையா பார்த்து சுத்துங்க இப்போ ஃபுல்லா அந்த த்ரெட்ல பைப்பிங் த்ரெட் கம் சில் த்ரெட் சுத்தி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ग्लू இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு எந்த இடத்துல இப்போ நம்ம அந்த லோடிங் த்ரெட் வைக்க போறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி ग्लू அப்ளை பண்ணி fix பண்ணிடுங்க ஒன்ஸ் ग्लू ட்ரை ஆனதும் நார்மல் நீடில்ல சேம் கலர்ல சில் த்ரெட் எடுத்து அதுக்கு மேல சைடு ஸ்டிட்ச் கொடுத்துக்கோங்க அப்பதான் கலண்டு வராம இருக்கும் அப்புறம் ஒரு லைன் பால் செயின் அப்ளை பண்ணிருக்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு லைன் ஸ்டோன் செயின் கொடுத்துக்கிறேன் அகைன் ஒரு லைன் பால் செயின் கொடுத்துக்கோங்க அப்ப நமக்கு வந்து அந்த நெக் லைன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடும் இப்போ நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஐ ஷேப்ல இருக்கிற அந்த பேஸ் எடுத்துக்கிறேன் அது ग्लू அப்ளை பண்ணி இந்த மாதிரி fix பண்ணிடுங்க இந்த பேட்டர்ன்ல கூட இதுல ஸ்டோன் வைக்கணும் வைக்கலாம் இல்ல இன்னர் சைடுல வந்து silk thread யூஸ் பண்ணி thread work கொடுக்கலாம் இப்போ நான் ফুল பேஸும் fix பண்ணிட்டேன் இப்போ இந்த சைடுல ग्लू அப்ளை பண்ணி red color stone எடுத்துக்கிறேன் அந்த stone fix பண்ணிறேன் இந்த workல எந்த விதமான ஆரி நீடிலோ இந்த நீடிலமே யூஸ் பண்ணல நம்ம சிம்பிளா பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம் இந்தமாதிரி ஸ்டோன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சென்டர் பார்ட்ல வந்து ஸ்டோன் வர்க் ஸ்டோன் இருக்கிற அந்த மாதிரி காயின்ஸ் எடுத்துக்கிறேன் அதோட பேஸ்க்கு இந்த மாதிரி ग्लू அப்ளை பண்ணிட்டு fix பண்ணிடுங்க அந்த பேஸோட சென்டர் பார்ட்ல வர மாதிரி எல்லா காயின்ஸையும் fix பண்ணிடலாம் இந்த மாதிரி
ஒன்ஸ் காயின் நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் அதோடய சென்டர் பார்ட்டில் இருக்கிற அந்த ஹோலில் வந்து நார்மல் நெடியில் வச்சு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ ஃபைனலாக இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்து ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் அவுட்லுக். சேம் பேட்டர்ன்லேயே ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், அப்புறம் வந்து ஸ்லீவ் எல்லாமே சேம் ஆர்டரில் கொடுத்துக்கோங்க. ஒரு சிம்பிளான கிராண்டான காயின் ஒர்க் நமக்கு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ளவுஸ் ஒர்க்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.